ஒரு ஸ்டெப் கூட பின்வாங்காத அண்ணாமலைக்கின் பவர்ஃபுல் அறிக்கை. டெல்லி மேலிடம் அதிரடி முடிவு, சூடேற்றும் அரசியல் அதிர்வு. அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு என்னவாகும் இன்று அண்ணாமலை சொல்ல போகும் பவர்ஃபுல் அறிக்கை. அதிரடி முடிவெடுக்க உள்ள டெல்லி மேலிடம் என தமிழகத்தில் பல செய்திகள் பரபரப்பாக பறந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அண்ணாமலை மேற்கொள்ள உள்ள திடீர் டெல்லி பயணம் அரசியலில் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஊழலுக்கு எதிராக நிற்பேன் என்பதில் தீவிரமாக களம் இறங்கியுள்ள அண்ணாமலை இதற்கு முன் பல முறை பல நேரங்களில் கூட தமிழகத்தில் ஆளும் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லா அமைச்சர் வீட்டிலும் ஈடி ரெய்டு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என அதிமுக கூட்டணியில் இருக்கும் போதே தைரியமாக தனது நிலைப்பாட்டை எடுத்து வைத்தவர் அண்ணாமலை. அதே போல பாஜகவை பொறுத்தவரையில் யார் எந்த பதவியில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் காரியகர்த்தா தான் என்றும், பதவி என்ன பதவி, வெங்காய பதவி, நாளைக்கே பதவி இல்லை என்றாலும் என் ஊரில் ஆடு மேய்த்து விவசாயம் செய்து வாழ முடியும், மற்றவர்களால் முடியுமா? இப்படிப்பட்ட எளிய வாழ்க்கையை மற்ற அரசியல்வாதிகளால் வாழ முடியுமா என பகிரங்கமா கேள்வி கேட்டு அனைவரையும் மிரள வைத்துள்ளார் அண்ணாமலை. இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் தமிழகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது என பெரும்பாலான இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அண்ணாமலை பக்கம் திரும்ப தொடங்கி இருக்காங்க. இதற்கெல்லாம் உதாரணமாக அண்ணாமலை மேற்கொண்டுள்ள எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரையில் போகும் இடமெல்லாம் அண்ணாமலைக்கு பெருத்த ஆதரவு கிளம்பி இருப்பதும் கூட டெல்லி மேலிடத்திற்கு ரிப்போர்ட்டாக பறந்துள்ளது. இப்படியான நிலையில் பாஜக தமிழக தலைமை மாற்றுவதில் அதிமுக மட்டுமல்ல பாஜகவில் கூட சிலர் விரும்புவதாகவும், அதற்காக அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் பாஜகவிற்கு வந்துள்ள எழுச்சியை டெல்லி மேலிடம் உற்று கவனித்து வருகிறது. அதற்கெல்லாம் உதாரணமாக ராமேஸ்வரத்தில் எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரை துவங்கி வைக்க வந்த அமித்ஷா மேடையில் இருக்கும் போது அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை உரை நிகழ்த்துவார் என்றவுடன் எழுந்த ஆர்ப்பரிப்பை அன்றே கவனித்தார் அமித்ஷா. இப்படியான நிலையில் யாரெல்லாம் எந்த மாதிரியான ரிப்போர்ட் கொண்டு வந்து சப்மிட் செய்கிறார்கள் என பார்ப்போமே என்று அமைதி காத்து வருகிறதாம் டெல்லி மேலிடம். இப்படியான நிலையில்தான் அண்ணாமலையின் இன்றைய டெல்லி பயணத்தில் பவர்ஃபுல் ரிப்போர்ட் ஒன்றை சப்மிட் செய்ய போகிறாராம் அண்ணாமலை. அதாவது கடந்த 2014 மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டது. இதில் தேமுதிக 14, பாமக, பாஜக, மதிமுக தலா 7 தொகுதிகள், ஏசி சண்முகம், ஈஸ்வரன், ஐஜேகே ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியில் போட்டியிட்டது. அப்போது பாஜக 18% வாக்கு பெற்றது. இப்போது தமிழகத்தில் பாஜக நன்றாக வளர்ந்துள்ளது. அதன்படி 23-25% வாக்குகள் பெறும். இதனால் 3-5 இடங்களை பாஜக பெறும். அதனால் பாஜக தனித்து போட்டியிட்டால்தான் தனி பலம் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தலைமையில் கூட்டணி அமைந்தால்தான் அது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதனையும் ஆணித்தனமாக நம்பும் அண்ணாமலை இதுதான் தன்னுடைய தீர்க்கமான நிலைப்பாடு என முன்வைக்கிறாராம். அதேவேளையில் பாஜக மேலிடமும் எக்காரணத்தை கொண்டும் அண்ணாமலையை விட்டுக் கொடுப்பதாக இல்லையாம். இதன் மூலம் இரு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருப்பவர் அண்ணாமலை என்பதுதான் மக்களின் கருத்தாக பிரதிபலிக்கிறது என்ற ரிப்போர்ட்டும் டெல்லி சென்றிருக்கிறதாம். அண்ணாமலையை அவர் பதவியில் இருந்து மாற்றினால் பாஜகவிற்கு தமிழகத்தில் எப்படிப்பட்ட சரிவு ஏற்படும் என்பதனை பாஜக அறியாதது ஒன்றும் இல்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. நம்ம TM இன்ஃபர்டைன்மெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.